கன்னியாகுமரி மாவட்டத்தில் 48 கிராமங்களை சேர்ந்த ஆதிவாசி பழங்குடியின மக்களோட ஐயனார் திருவிழா விமர்சையா நடைபெற்றது. அடர்ந்த வனப்பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை குறித்த சிறப்பு தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கடல் மட்டத்தில் இருந்து 1700 அடி உயரத்தில் உள்ள செம்முஞ்சி மலை என்ற அடர்ந்த வனப்பகுதியில்தான் இந்த சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் இந்த சிறப்பு பூஜை இந்த ஆண்டு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 48 மலை கிராமங்களில் வாழக்கூடிய ஆதிவாசி இன மக்கள் ஓரிடத்தில் ஒன்று திரண்டு மலை தேவதைகளுக்கு சிறப்பு பூஜையை மேற்கொள்கின்றனர். கார்த்திகை மாதம் முதல் வெள்ளி அன்று இந்த பகுதியில் பல பகுதிகளிலிருந்து 48 செட்டில்மெண்ட் பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய இஷ்ட தேவதையை வழிபட்டு செல்வது வழக்கம். அதில் ஒருபடியாக இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஆனது சுத்த மலைவாழ் மக்களுடைய அனைத்து தேவதைகளுக்கும் சுத்த பூஜை என்பது இங்கே வழங்கப்படுகிறது. நாகரீகம் வளர்ச்சியடைந்தாலும் இந்த பூஜையை தங்களின் முக்கிய கடமையாக கருதி தவறாமல் செய்து வருகின்றனர். வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் குறிப்பிட்ட நாளில் அவர்கள் தவறாமல் இங்கு கூடி இந்த பூஜையை மேற்கொள்கின்றனர். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னா, மற்றபடி நம்ம ஊரில் சாமி கும்பிட்றதுக்கும் இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இது ஒரு கல்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆதி காலத்திலிருந்து ராஜா காலத்திலிருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி. ஸோ நம்ம கும்பிட்ற சாமிகளுடைய சிஸ்டத்தையும் இங்கேயும் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இல்லை என்ன ஒரு விரைனா, இவங்க எல்லாமே ஒற்றுமையாக இந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா நியர்பை இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து வந்து இங்கே இந்த டேயில் வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணி போகிறாங்க பொழுது. பூஜைகள் முடிந்த பின் மலையடிவாரத்தில் அன்னதானம் வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் தங்களின் மலை தெய்வங்களுக்கு செய்யும் இந்த பூஜை ஆண்டு முழுவதும் தங்களுக்கு நன்மை கிடைக்க துணை நிற்கும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் வெவ்வேறு பகுதிகளில் சிதறி வாழும் ஆதிவாசி பழங்குடியினர் மக்கள் வருடத்தில் ஒருமுறை நடைபெறும் இந்த பாரம்பரிய வழிபாட்டு முறை மூலம் தங்கள் ஒன்றுபடுவதாக மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.